Hello friends, welcome to my channel M Mommy's Cooking. இன்னைக்கு நம்ம சேனல்ல உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு vlog தான் பார்க்க போறோம். ஷாப்பிங் டவர் வீடியோ தான். இந்த ஷாப் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஈவினிங் பஜார் பார்க் டவுன் சென்னையில இருக்கு. லேண்ட்மார்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட்லேயே தான் வந்து மெட்ராஸ் கிளாஸ்வேர், இந்தியன் கிளாஸ்வேர், எத்ராஜலு எல்லாமே இங்கே தான் இருக்கு. கடை டீட்டெயில்ஸ், கான்டாக்ட் டீட்டெயில்ஸ், அப்புறம் அட்ரஸ் எல்லாமே வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவையானதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்தில் ஒரு ஆல் பட்டன் வரும், அதையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எப்போல்லாம் புதுசு புதுசாக வீடியோ போடுறேனோ அப்போல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போர்டு மூலயமா உங்களுக்கு வந்துடும். இந்த கடையில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. நிறைய வந்து நியூவான அரைவல்ஸ்லாம் இங்கே நிறைய இருக்குது. இங்கே மட்டும் ரீட்டெயில் மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஹோல்சேல்லையும் இங்கே கிடைக்குது. வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு புது செட் காட்டுறேன். இது பார்த்திங்கன்னா வந்து ஒரு மிக்சிங் பவுல் செட். இதோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 550 நமக்கு கிடைக்குது. இதெல்லாம் வந்து சாம்பிள் பீஸ் தான். இதுலேயே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ், நிறைய கலர்ஸ்லேயும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இதில் ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து அவன் சேஃப். நம்ம மிக்சிங் பவுல் மாதிரி நம்ம கேக் ஏதாவது நம்ம செய்கிறோம் அப்படின்னா மிக்சிங் பவுல் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம குக் பண்ணிவிட்டு இதை நம்ம சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதிலே பார்த்தீங்கன்னா நிறைய கலர் வெரைட்டிஸும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மார்பிள் டிசைனில் இருக்குது. ரொம்ப ஹெவியாக ரொம்ப நல்லா இருந்தது. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் இருக்குது. இந்த மாதிரி பீஸில் வந்து நமக்கு வந்து செட் ஆஃப் 4 வரையும் கிடைக்குது. இதிலே பார்த்தீங்கன்னா பிங்க், எல்லோ அப்படின்னு நிறைய கலர் வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற பீஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பென் ஸ்டாண்ட் தான். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூனிக்கான பீஸாக இருந்தது. அங்கே இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 90 ரூபீஸ்க்கு நமக்கு கிடைக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம பென் ஸ்டாண்ட் மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஏதாவது ஸ்பூன் ஸ்டாண்டாகவும் நம்ம கிச்சனில் வந்து கவுண்டர் டாப் மேலே வச்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. செராமிக்னாலும் ரொம்ப ஹெவியாகவே இருந்தது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து செராமிக் ஜார்ஸ், நம்ம உப்பு போடுற மாதிரியான பாத்திரங்கள் வந்து நிறைய எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க, சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 250 கிராம்ஸ் வந்து நமக்கு 60 ரூபீஸில் அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து அதிலே சின்ன பீஸ், 40 ரூபீஸ்க்கு நமக்கு கிடைக்குது. நிறைய வந்து ஹேண்ட்மேட் செராமிக் ஜார்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து குல்கண்டுன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து ஹீட் வந்து நமக்கு வந்து வெளியே தெரியாது. ஸோ நம்ம டீ அது மாதிரி சூடாக நம்ம காஃபி ஏதாவது குடித்தோம்னா வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதிலே வந்து ஹேண்டில் வச்ச மாதிரி வருது, சின்ன பீஸ் மாதிரி வருது. நம்ம குலாப் ஜாமுன் அந்த மாதிரி வச்சோம்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பேக். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிலே பெரிய பீஸும் வச்சுருக்காங்க. நிறைய கப் அண்ட் சாசஸ் கலெக்ஷன்ஸும் இங்கே வச்சுருக்காங்க. இதில் ப்ரைஸ்லாம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20-30 ரூபீஸ் வரைக்கும் வருது. இது மாதிரி சின்னதாக வந்து அதுக்கும் ஹேண்டில் இருக்குது. நம்ம மோஸ்ட்டாக வந்து ஹேண்டில் இல்லாதது தான் பார்த்துருப்போம். இங்கே வந்து ஹேண்டில் வச்சது இருக்கும், ரொம்ப அழகாக இருந்தது பார்க்க. இது வந்து ஹேண்டில் இல்லாத பீஸ். இது அதில் வந்து கொஞ்சம் பெருசும் இருக்குது, ஒரு மாதிரி மோல்டன் பீஸ் மாதிரியும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியான நல்ல வெயிட்டான வந்து பீசஸும் இருக்குது. இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி நமக்கு வந்து மவுத் வந்து நல்ல பெருசாக இருக்கும் இதில். அப்புறம் இதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிக்சிங் பவுல் பீஸ் தான். இதுவுமே வந்து அவன் சேஃப் தான். இதோட ப்ரைஸ் வந்து 650 ரூபீஸ். இது நார்த் சைடில் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நமக்கு லிட் கிடைக்காது, பட் நல்ல ஹெவியாக இருக்கும். இதையும் நம்ம வந்து சர்விங் பவுலாக யூஸ் பண்ணலாம், அவன் சேஃப் கூட. நம்ம வந்து டைனிங் செட் மாதிரி யூஸ் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப ஹெவி, ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. செராமிக் ஜார்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செராமிக்கில் உள்ள பாத்திரங்கள்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்கும், ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும். நமக்கு உடம்புக்கும் வந்து எந்த விதமான கெடுதலும் இல்லை, ரொம்ப நல்லது தான். அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல்ஸ்லாம் இருந்ததுல வந்து 20 ரூபீஸில் கிடைக்குது நமக்கு. அப்புறம் துளசி மடல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1400லேருந்து ஸ்டார்ட் ஆகி நமக்கு 3800 வரைக்கும் கூட இருக்குது. நல்லா பெருசு பெருசாக வச்சுருக்காங்க, நல்லா அழகாக இருக்குது பார்க்க. இந்த மாதிரி பிள்ளையார் படம், அப்புறம் லக்ஷ்மி படம், இந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் போட்டு வச்சுருக்காங்க.
செராமிக் ஜார்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஹெவியான ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ். இதெல்லாமே இந்த பிளாக் கலரில் இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ், அதை விட கொஞ்சம் பெருசு வந்து 180, அப்புறம் அது வந்து 250, அப்புறம் இதெல்லாம் வந்து அதோட இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் பெருசு 700-800 வரையும் வச்சுருக்காங்க. இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வந்து நல்ல மவுத்து நல்லா பெருசாக இருக்கும். நம்ம மாவடு மாங்காய் ஊறுகாய் ஏதாவது போடையில் வந்து நமக்கு மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெவியான மெட்டீரியலை செஞ்சுருக்காங்க. அது இந்த மாதிரி பெரிய பெரிய 20 லிட்டர் 30 லிட்டர் ஜார்லெலாம் கூட பார்த்தீங்கன்னா அந்த மவுத் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். பட் இந்த மாதிரி பீஸில் வந்து நல்ல மவுத்து நல்லா பெருசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வீட்டளவில் வந்து மாவடு அந்த மாதிரி ஊறுகாலாம் போடுறதுக்கு வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். கீழேருந்து எடுக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஹேண்ட்மேடில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி பெரிய பெரிய உப்பு ஜாடிலாம் வந்து நமக்கு வந்து 30 லிட்டர் வரைக்கும் இங்கே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கடைகளில் இருந்து தான் வந்து நம்ம பெரிய பெரிய கடைகளுக்கும் வந்து அனுப்புகிறதா சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் கெப்பாசிட்டியில் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸ்பூன் ஸ்டாண்ட் மிக்சிங் பவுல் ஸ்டாண்ட் எல்லாமே வச்சுருக்காங்க. மிக்சிங் பவுல் அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பூன் ஸ்டாண்ட் நம்ம வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பில் வச்சா ரொம்ப க்யூட்டாக இருக்கும். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120 ருபீஸ். அப்புறம் அது வந்து ஹாட் பாக்ஸ் மாடலில் இருக்குது. நமக்கு நம்ம சர்விங் பண்ணிட்டு ரைஸ்லாம் குக் பண்ணிவிட்டு நம்ம அதில் சர்வ் பண்ணலாம். அப்புறம் இந்த 3 செட் பிக்கல் ஜாரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 220 ருபீஸ் கிடைக்குது. இது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பிக்கலுக்கு மட்டும் இல்லை, நம்ம வந்து உப்பு மிளகாய்த்தூள் அந்த மாதிரி நம்ம கவுண்டர் டாப்லேயும் அந்த செட் நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்கு ஒரு 3 பீஸ் செட். இதெல்லாம் வந்து 550 ருபீஸ்க்கு நம்ம கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நீங்கள் வந்து நம்ம சேனல் நேம் சொல்லிப்போங்க, கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து பெஸ்ட் ப்ரைஸ் பண்ணி தரதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1/2 kg கெப்பாசிட்டி உள்ளது. இதெல்லாமே வந்து ஹேண்ட்மேடு தான். உப்பு புளியெலாம் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கவுண்டர்டாக பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் வந்து அதுலேயே வந்து கொஞ்சம் சின்ன சைஸில் வச்சுருக்காங்க. இங்கே வந்து இப்போ கார்த்திகை தீபம் ஸ்பெஷல் டைமில் வந்து விளக்குகள்லாம் கூட வந்து இங்கே வந்து சேல் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து 60 ருபீஸ்லேயே கிடைக்கிது. ரொம்ப ரொம்ப ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுளே கிடைக்கிது. நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. அப்புறம் உப்பு ஜாடிலே வந்து நிறைய சைஸஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 லிட்டர் 6 லிட்டர்லாம் கூட இங்கே இருக்குது. அப்புறம் 1 கிலோ கெப்பாசிட்டியில் உள்ளதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் கிடைக்கிது. 1 கிலோவில் உள்ளது வந்து 120 ருபீஸ்க்கு நம்ம கிடைக்கிது. அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1/2 kg 100 ருபீஸ்க்கு நமக்கு கிடைக்குது. இதில் வந்து 250 கிராம்ஸ் அளவுக்கு 50 ருபீஸ்க்கே ரொம்ப சீப்பாக நமக்கு கிடைக்குது. இதெல்லாமே லிட்டோட வருது நமக்கு. நீங்கள் உப்பு இல்லைன்னா மிளகாய் அதெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். புளி அந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதை விட சின்னது 40 ருபீஸ் தான். அதுலேயே வந்து ரொம்ப ரொம்ப குட்டியாக ஒரு சொப்புச்சாமா மாதிரிலாம் வந்து ரொம்ப குட்டியான சைஸ்லாம் கூட இங்கே இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 750 கிராம் நமக்கு வந்து ரொம்ப சீப்பாக கிடைக்குது அதெல்லாமே. அப்புறம் இதெல்லாம் வந்து அதுக்கும் பாதி சைஸ் 30 ருபாய் 30 ருபீஸ் நமக்கு கிடைக்குது. அப்புறம் அதிலே வந்து ரவுண்ட் ஷேப்லேயும் கிடைக்குது, நமக்கு வந்து இந்த மாதிரி பெரிய பெருசாகவும் கிடைக்குது. இதெல்லாம் வந்து 1/2 kg 100 ருபீஸில் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய டைனி டைனி பீசஸ்லாம் கூட இருக்குது. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிங்கர் சைஸ் கூட இல்லை, ரொம்ப குட்டியாக இருந்தது பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து லாட்டில் வந்து நிறைய கிளாஸ்வேஸும் வச்சுருக்காங்க. டிசைன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்கச்சக்கமாக இருக்குது. நம்ம ஸ்டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1-2 டிசைன்ஸ் தான் வச்சுருப்பாங்க. பட் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் உங்கள் கிச்சனுக்கு ஏற்ற மாதிரியான கலர்ஸ் சூஸ் பண்ணி நம்ம வந்து வாங்கிட்டு போகலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 1.5 kgல உள்ளது, 220 ருபீஸ்க்கு நமக்கு தராங்க. நம்ம கண்டிப்பாக வந்து அவங்க பெஸ்ட் ப்ரைஸ் வந்து நமக்கு பண்ணி தருவாங்க. ரொம்ப ரொம்ப குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது. இதெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு வந்து நம்ம கொடுக்குற மாதிரியான ஒரு செராமிக் சொப்பு சாமான் மாதிரி. இதெல்லாமே 60 ருபீஸ்லேருந்து 100 ருபீஸ் வரைக்கும் இருக்குது.
என்ன பார்த்தீங்கன்னா ஒரு கெட்டில், அப்புறமா வந்து கப் அண்ட் சாசர் மாதிரி வச்சுருக்காங்க. ரொம்ப டைனியாக ரொம்ப க்யூட்டாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஷோ கேஸில் கூட வச்சுக்கலாம், ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா மருந்து உரசுறது, இது வந்து 200 ருபீஸ், ரொம்ப ரொம்ப சீப் தான் இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக 350-400 குறைஞ்சிருக்கவே இருக்காது. இங்கே ரொம்ப சீப்பாக இருந்தது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ரொம்ப டைனியாகவும் வச்சுருந்தாங்க, 100 ருபீஸ் கம்மியாக தான். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 50 ருபீஸ் கிடைக்குது, இந்த மாதிரி குட்டி குட்டி ஜார்லாம். நீங்களும் யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து நீங்கள் கவுண்டர் டாப்பில் வச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் இது மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெயிண்டட் ஹேண்ட்மேட், இதெல்லாமே நிறைய டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து நிறைய கடைகளுக்கு சென்ட் பண்ணுறதுனால இவங்க வந்து கண்டிப்பாக ஒரிஜினல் குவாலிட்டி தான் வச்சுருக்காங்க. அப்புறம் நிறைய ஊதுபத்தி ஸ்டாண்ட்லாம் கூட நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 30 ருபீஸ்க்கே நமக்கு கிடைக்கிது. ஒரு 4 ஊதுபத்தி வைக்கிற மாதிரி நமக்கு வந்து டஸ்ட்லாம் கூட உள்ளே வந்து விழுந்துடும். அதுவுமே வந்து செராமிக்ல கிடைக்கிது நமக்கு. இந்த பிளாக் கலரில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல்லாக வந்து ஹேண்ட்மேட், ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அது வந்து ஒரு செராமிக் பால் அப்படின்னு சொல்லுவாங்களாம், அதுலேருந்து மேட் பண்ணுறது, அது உருக்கி வந்து மேட் பண்ணுற மாதிரி தான் வந்து இந்த செராமிக் ஜாஸ்லாம் செய்கிறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பட்டர் பாட், நம்ம வந்து நம்ம எந்த அளவுக்கு வந்து தயிர்லாம் ஊற்றி வச்சாலும் வந்து இதில் வந்து புளிப்பே ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப திக்காக ரொம்ப கெட்டியாக இருந்தது தயிர். அப்புறம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஷோ கேஸில் வைக்கிற மாதிரி சின்ன சின்ன பொம்மை 20-30 ருபீஸ்க்குலாம் இங்கே கிடைக்கிது. அப்புறம் நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் இல்லையா, அதுலேயே வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி ரவுண்ட், அப்புறமா பெரிய பெரிய ஜாடி மாதிரி வச்சுருக்காங்க. இந்த கருப்பு கலரில் இருக்க ஜாடிலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹெவியாக இருக்குது. டிசைன்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது பார்க்கவே, ரொம்ப லுக்காக இருக்கும். நம்ம கிச்சனில் வச்சு பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய டிசைன்ஸ் வச்சு கொடுத்துருக்காங்க இதுலேயே. அந்த பட்டர் பாட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது, அது 60 ருபீஸ் தான். அப்புறம் இந்த மாதிரி சைஸ் வேரியாக வந்து நிறைய வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 கிலோ, 1.5 கிலோ அந்த மாதிரியான சைஸில் இருக்குது. இதோடய ப்ரைஸ் எல்லாமே நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு சாம்பிள் பீஸ்க்காக சொல்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த பூ டிசைன்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. லிட்லாம் வந்து ரொம்ப ஃபினிஷ்டாக கொடுத்துருந்தாங்க. பெருசு வந்து 170 ருபீஸ், சின்னது வந்து 100 ருபீஸ் நமக்கு கிடைக்குது. ரொம்ப பெருசு வந்து 220 கிடைக்குது நமக்கு. 20-30 லிட்டர் கெப்பாசிட்டி வரைக்கும் கூட வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே அம்மிக்கல், அப்புறமா ஆட்டுக்கல்லாம் கூட வச்சுருக்காங்க. இதெல்லாம் வந்து நிறைய சைஸில் வச்சுருக்க இடுக்கி. இப்போ இது யார் வீட்லேயும் வந்து இது இல்லாமல் கிடையாது, அந்தளவுக்கு ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுச்சு இது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 120, 100, அப்புறம் அந்த பவுல் ஷேப்பில் உள்ளதெல்லாம் வந்து 150. அப்புறம் நிறைய ஆட்டாங்கல் அதெல்லாம் கூட இங்கே வச்சுருக்காங்க. அப்புறம் இந்த மாதிரி நிறைய கப் அண்ட் சாசஸ்லாம் கூட இங்கே வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.